Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டைப்ரோபெட் பிளஸ் லோஷன் பத்தி பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த oil நம்ம யூஸ் பண்றதனால உதிர்ந்த இடத்துல முடி கண்டிப்பா வரும். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தமிழ்ல ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல தான் போட்டுருக்கோம். சோ இன்னும் நீங்க திருச்சி மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ராடக்ட் பாருங்க, இப்போ க்ளோஸ் அப்ல காட்டேன். டைப்ரோபெட் பிளஸ் பீட்டா மெத்தசோனும் ஜின்கும் இருக்குதுங்க. சோ ஹேருக்கும் ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு நீங்கள் பார்க்கலாம். பேக்கேஜ் இப்படி தான் இருக்குது, மேலே வந்து பம்பிங் டைப்பில் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப்ரோபெட் ப்ளஸ் இந்த லோஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழில் நம்ம தான் இந்த லோஷனை பற்றி ஃபஸ்ட்டு போடுறோம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், யாருமே போடல. ஸோ அந்த பெருமையெல்லாம் நம்ம திருச்சி மாம் சேனலுக்கே சேரும். ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறேங்க. இந்த லோஷன் ஃபஸ்ட்டு நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த ரேட் என்ன, இது எங்கே கிடைக்கும், இது எனக்கு எப்படி கிடைச்சிச்சு, எதனால் நான் இதை யூஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்னாச்சுன்னா, தலையில் வந்துட்டு இப்படி சொரிஞ்சேன்னா இப்படி நெகத்தை பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்னாச்சு, டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிச்சு. டேண்ட்ரஃப் வந்து அடுத்தது என்னங்க, முடி கொட்டுறதான். ஸோ முடி கொட்டவும் ஆரம்பிச்சிச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நானும் அந்த என்ன இதுன்னு எல்லாமே போட்டு பார்த்துட்டு மனசை வெறுத்து போயிட்டு, ஏன்னா டாக்டர்கிட்ட போனால் விலை செலவாகத்தான் செய்யும். சரி டாக்டர்கிட்ட போகலாம், ஏன்னா சொட்ட மாட்டியை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்க மாட்டேன். அதனால் சரி டாக்டர்கிட்ட போகலான்னு போயாச்சு. டாக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ஷாம்பு, ஒரு எனக்கு வந்து அயன் இல்லை அப்படி சொல்லி எனக்கு அயன் மாத்திரம் தான் எழுதி கொடுத்தாங்க. ஸோ சாப்பிட்டேன், எனக்கு முடி கொட்டுறது நிற்கல. எனக்கு ஷாம்பு எழுதி கொடுத்தாங்க, அந்த ஷாம்பு சூப்பராக இருக்குது. அந்த ஷாம்பு என்னங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ போடுறேன். ஏன்னா நீங்கள் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஜென்ஸ் வந்து டெய்லியுமே குளிக்கிற ஹேபிட் இருக்கும். நீங்கள் கெமிக்கல் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சு, அது டாக்டர் சொன்ன நல்ல ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா கண்டிஷனோட சேர்ந்த ஷாம்பு ஜஸ்ட் 200 ருபீஸ் தான். அது என்னங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் ஆனால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக எழுதி கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை வாங்குங்க. நீங்கள் டைப்ரோபெட் ப்ளஸ் லோஷன், டைப்ரோ ப்ளஸ் லோஷனு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்போர்ட் பாக்ஸில் தான் வரும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 137 ரூபா, 173 ருபீஸ் வருது. இது ஒரு கார்போர்ட் பாக்ஸில் தான் வரும். இந்த இடத்துல ஒரு கேப் வரும், இந்த கேப்பு காணா போச்சு. இது பார்த்தீங்கன்னா கை வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. ஸோ கையினால் காஞ்சுதான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 7 சொட்டு 6 சொட்டு அவ்வளோதான். அதை லைட்டாக சுற்றி ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிவிட்டு எங்கெங்கே அரிக்குதில், எந்தெந்த இடத்துல முடி கொட்டுது, எந்தெந்த இடத்துல முடி இல்லை அப்படிங்கிறத இப்படி எடுத்து லைட்டாக அந்தந்த இடத்துல மட்டும்தான் வைக்கணும். வேறு எந்த இடத்துலையும் வச்சிடாதீங்க. கண்ணில், மூக்கில், வாயில் ஸோ படக்கூடாது. குழந்தைங்களுக்கு சேராது. ஸோ குழந்தைங்க வைக்கிற இடத்துல இதை வைக்கக்கூடாது. இதை எல்லாம் முடிச்சுட்டு தடவி முடிச்சுட்டு நல்லா கொண்டை கட்டி மேலே கட்டிடுங்க. உடனே வாஷ் பண்ணி ஒன்று, நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க. அப்படிலாம் ஓவர் நைட்டு தூங்க விடாது, தூங்கக்கூடாது. ஸோ நீங்கள் குளிக்க போகிறேன் வந்து ஒரு குளிக்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் ஒரு 7 ட்ராப்ஸ் உங்களோட தலையை பொறுத்து. முடி இருக்கிறதுனால 7 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறேன். முடி சுத்தம் பண்ணலாம், அப்போ நீங்கள் ஒரு 4 ட்ராப்ஸ். அப்படி கை நல்லா ஈரமாக இருக்கக்கூடாது, காஞ்சிருக்கணும். சொட்டு போட்டுக்கிறீங்க, தடவிக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ நல்லா தடவிட்டு ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் குளிச்சிருங்க. அதோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை மட்டும்தான், அப்படி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க. எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். விலையும் சொல்லிட்டேன், எதனால் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும் இல்லைங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு சும்மாவே ஹார்மோன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா குழந்தைக்கும் ரத்தம் போயானோ அவங்களோட உடம்புலையும் ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஸ்கின் அலர்ஜி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜியில் தான் ப்ராப்ளம் வரும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் அலர்ஜி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால யூஸ் பண்ணக்கூடாது, குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை இருக்கு, வழுக்க தலையா இருந்தா கூட நீங்க ரெகுலரா யூஸ் பண்றப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ரெகுலராக ட்ராப் ட்ராப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க, நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். கொட்டின முடி அந்த ஹோல் நமக்கு தெரியும், அந்த ஹோலை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை யூஸ் பண்ண, இந்த லோஷனை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசம் தெரியும். ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்க, லைட்டாக எடுத்துகிட்டு இந்த ஓரத்தில் அப்படின்னா இந்த ஓரத்தில் லைட்டாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் சைட் எஃபெக்ட் வருதா அப்படிங்கிறது ஸ்கின் டெஸ்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேத்துக்கு ஒத்துக்கலாம், சில பேத்துக்கு ஒத்துக்காது. அதனால சொல்கிறேன், ஒத்துக்கலைன்னா ஓகே விட்டுருங்க. ஒத்துக்கலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஒரே நாளில் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணணும்னா கொடுக்கதான் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அதிகம், இவ்வளோ தூரம் தடவை வைக்கிங்களா, அப்புறம் இவ்வளோ தூரம், அப்புறம் ஃபுல்லாகவே அந்த எண்ணெய் வந்து இந்த லோஷன் வந்து உங்களுக்கு பழக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், தூக்கி போட போகிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு செட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சுத்தமாக அரிக்குது, தாங்க முடியல, ஒரு மாதிரி ரிச்னஸ்ஸாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க, வேண்டாம். பட் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூடியூப்லேயோ கூகுள்லேயோ சர்ச் பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, இதை பற்றி என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு கிளீனாக தெரியும். ஏன்னா இது கண்டிப்பாக வந்து என்னென்னா ஒரு வழக்கத்தலையில் கூட முடிவிழந்திருக்குன்னு சொல்லி முழு ரிவ்யூ ஃபஸ்ட் நாள்லேருந்து அவர் முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் முதற்கொண்டு சூப்பராக வீடியோ செஞ்சு போட்டிருக்காரு. ஸோ அதை இப்போ என்ன பாருங்கள். அது எனக்கு வந்து இது ஒரு ஐட்பெட் ப்ளஸ் லோஷன்னா இதை க்ளீனாக என்னங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன், நீட்டாக எழுதி கொடுக்குறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் மெடிக்கல் ஷாப்பில் உடனே வாங்கி தடவி நல்லா தடவி குளித்து முடி வளர்க்க பாருங்கள். முடி இல்லாதவங்க தான் முக்கியமாக ட்ரை பண்ணணும். முடி கொட்டுறவங்க ட்ரை பண்ணிங்கன்னா கொட்டின இடத்துலேருந்தே வளருதுங்க, அதுக்கு நானே சாட்சி. நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் பேக் அப்புறம் ஆயில் இதெல்லாம் தான் நான் சொன்னேன் ஒரு முக்கியமான விஷயம் போடுறேன் அது இதுதான். ஸோ கண்டிப்பாக நம்பி இதெல்லாம் நல்லா இருக்கும் தான் நான் உங்களுக்கு வீடியோவே கொண்டு வரேங்க. ஏன்னா நல்ல ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பாக ரீச் ஆகும் இல்லைங்களா, அந்த ஒரு காரணம் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ இவ்வளோ நேரம் என் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்புறம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். திருச்சி மாம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.